ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜிஎஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க, லீகல் ரெக்குயர்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக ஃபேக்ட்ரிஸில் இருக்கணும் அப்படின்றது ஒரு லீகல் ரெக்குயர்மெண்ட்டு ஆஸ் பர் தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 படி. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸ் பாத்துருங்க. அப்பதான் சேஃப்டி ஆபீசர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் ஜாப்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரைட், இப்போ சேஃப்டி ஆஃபீஸர்ஸோட கவுண்ட் ரெக்குயர்மெண்ட் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ஆஸ் பர் தி தமிழ்நாடு ஃபேக்ட்ரி ரூல்ஸ் 1950 படி ஃபேக்ட்ரியில் 1000 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே கண்டிப்பாக சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்கணுன்றது தான் பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ 1000 to 2000 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படி ஃபேக்ட்ரியில் இருக்காங்கனாக்கா அங்கே வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ரெக்குயர்மெண்ட் போதுமானது. அதுவே 4000 வரைக்கும் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கனாக்கா அங்கே 2 சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். 6000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கனாக்கா 3 சேஃப்டி ஆபீசரும், 8000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கனாக்கா 4 சேஃப்டி ஆபீசரும், 10000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கனாக்கா 5 சேஃப்டி ஆபீசரும் இருக்கணும். மோர் தென் 10000 எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவ்வளோ எம்ப்ளாயிஸ் கவுண்ட் இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரிக்கு 6 சேஃப்டி ஆபீசர்ஸ் போகும் போதும்ன்றது தான் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கிற ஜிஓவோட ரெக்குயர்மெண்ட். இப்போ சொன்ன இந்த சேஃப்டி ஆஃபீஸர்ஸோட கவுண்ட் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் சேஃப்டி ஆஃபீஸராக கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் லீகல் ரெக்குயர்மெண்ட், அதை கம்ப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் இன்னும் நிறைய ஹெச்எஸ்சி ப்ரொஃபஷனல்ஸ் வச்சுருப்பாங்க, சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் இல்லை சேஃப்டி இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் அந்த கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டெசிஷன் தான். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிஸ்க் வந்து இவ்வளோ சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வேணும், இவ்வளோ ஹெச்எஸ்சி ப்ரொஃபஷனல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக சேஃப்டி ஆஃபீஸர்ஸோட கவுண்ட் ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸோட கவுண்ட் ரெக்குயர்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸோட கவுண்ட்டை பற்றி பார்க்கும்போது ஹசாடாஸ் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 500 எம்ப்ளாய்க்கு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எவ்ரி 1000 எம்ப்ளாயிஸுக்கு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும் இருக்கணுன்றது தான் ரெக்குயர்மெண்ட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட்ரியில் 2500 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு 500 எம்ப்ளாயிஸுக்கு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும், அடுத்த 1000 ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 1000 ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும் அசைன் பண்ணணும். ஸோ ஓவரால் 2500 எம்ப்ளாயிஸுக்கு 3 மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. இதுதான் லீகல் ரெக்குயர்மெண்ட். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபேக்ட்ரிஸில் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சேஃப்டி ஆஃபீஸர் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் கரியர்ன்றது ஒரு நல்ல ப்ரொஃபைல் ஃபியூச்சரில். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். சைனிங் ஆஃப் ஜிஎஸ்.